அறிவுறுத்தல் இனங்க இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழில் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் கலந்துரையாடல் கூட்டம் இன்றைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தொழில் நடத்துவதில் இருக்கிற சிரமங்கள் கோரிக்கைகள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அதை நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் தொழில்துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்களும் எம்எஸ்எம்இ அரசு செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டு பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த கோரிக்கைகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்ற இந்த அரசு ஆவண செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 2006-11 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் முதல்வராக இருக்கிற போது கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு தொழில் கூட்டுறவு தொழில்பேட்டையை அமைத்திட வேண்டும் என்பதற்காக 316 ஏக்கர் இடம், அதாவது கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையத்திலையும் திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் அதாவது அட்ஜாயிண்டாக ஒன்றாக இருந்து 314 ஏக்கரை கையகப்படுத்தி அதில் மிகப்பெரிய ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில்பேட்டை அமைப்பதற்காக திட்டமிட்டு அன்றைக்கு இடங்கள் கையகப்படுத்தி 585 மனைகளாக பிரிக்கப்பட்டு தொழில் முனைவர்களுக்கு அந்த இடத்தையும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2011 பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம் என்பதால் அதை கைவிட்டுவிட்டு முடக்கிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு அதை நாங்கள் அரசினுடைய அதிகாரிகள் நாங்கள்லாம் ஆய்வு செய்து வருகின்ற காலங்களில் அதுக்கு இது அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும்னா 18 கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி அந்த 314 ஏக்கர்களையும் தொழில் சாலைகளை உருவாக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில்பேட்டையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிங்க அங்கே உருவாக்க இருக்கிறோம் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த தொழில்பேட்டை அமைந்து விட்டால் ஏறக்குறைய 50,000 மேற்பட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.